கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38-42. லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலேயே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திறகை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த பகுதியில் இயேசு ஒவ்வொரு ஊராக போகிறார். கிராமம் கிராமமாக போய் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி போயிட்டுருக்கும்போது பெத்தானியாங்கிற ஊருக்கு வராரு. அங்கே வந்து மார்த்தாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து இயேசுவை தன்னோட வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அப்போது இயேசுவனா வெறுமனை இயேசுவை கிடையாது, 12 சீஷர்கள், அது போக எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ இயேசுவை பார்க்கறதுக்குன்னு இவ்வளோ பேர் வருவாங்க. அப்போ சாப்பாடுலாம் செய்யணுங்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய வேலை தான். அப்போ மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள்னா அவள் சந்தோஷமாக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அப்போ கொண்டு வந்து அவர் உள்ளே வந்த உடனே அவள் என்ன செய்கிற, கிச்சனுக்கு போயிடுறான். இப்போ நம்மளே வந்து சில நேரம் அப்படி தான் பண்ணுற மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு யாருனா வந்தால் அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம கிச்சனுக்கு போயிடுறோம். அப்போ அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில நேரம் அவங்களா உட்காந்துருப்பாங்க, நம்ம கிச்சனில் இருக்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி தான் மார்த்தாள் என்ன பண்ணுறா, கிச்சனுக்கு போயிடுறா. உடனே நிறைய சமைக்கணும்ல, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பரபரப்பா, ஒரு டென்ஷனாக, இங்கேயும் அங்கேயும் ஓடி இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செஞ்சிட்ருக்குறா. பொதுவாகவே நமக்கு வந்து பிளான் பண்ணி செஞ்சால் நிதானமாக செய்யலாம். ஆனால் நம்ம வந்து பிளான் பண்ணாமல் இது செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் ஓடி பரபரப்பாக இருந்தோன்னா ஒன்றுமே உருப்படியாக செய்ய முடியாது. நானே பார்த்துருக்குறேன், நிதானமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு இதை செய்வா அதை செய்வான்னு கேட்டு, நான் பொதுவாக யார் வந்தால் அப்படி தான் செய்வேன். என்ன பண்ணணும்னு ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவர் சொல்கிறத செய்வேன். இந்த அளவு போடுன்னா எல்லாமே அவரை கேட்டு கேட்டு செய்வேன். அப்படி செய்யும்போது டென்ஷனே இருக்காது, எல்லாம் சமாதானமாக இருக்கும். சில நாள் ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களேன்னு ஆண்டவரை விட்டுட்டு நம்மளாக செய்ய ட்ரை பண்ணி கடைசி எல்லாம் சொதப்பலாக போயிடும், ஒன்று கூட உருப்படியாக இருக்காது. வந்தவங்கள நம்ம வந்து சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சாப்பாடு நல்லாவும் இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும், நம்ம மூட் அவுட் ஆயிரும். அதுதான் வந்து பொதுவாகவே நம்ம வந்து எதுனாலும் ஆண்டவரை கேட்டு செஞ்சால் காமன் கூலாக செய்ய முடியும். அப்போ இந்த மார்த்தாள் வந்து பற்பல வேலைகளை செய்வது, இப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஈஸியாகிடுச்சு, கேஸ் ஸ்டவ் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது, குக்கர் இருக்குது, மிக்சி இருக்குது, எல்லாம் வந்து ஈஸியாக எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் அதுவும் கிடையாது, எல்லாமே அவங்க வந்து மேனுவலாக தான் செய்யணும். அப்படிங்கிறப்போ நிறைய நேரம் எடுக்கும் இவ்வளோ பேருக்கு சமைக்கணுங்கிறப்போ. அப்போது அவங்க வந்து செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அவன் ரொம்ப பரபரப்பாயிட்டான். அதனால் என்னாச்சு, அவளுக்கு கோபம் வருது. என்னது இது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மேரி மரியாள் வந்து ஜீசஸ்க்கு முன்னாடி போய் உட்காந்து பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அவர் சொல்கிறத. அவரும் வந்து போ அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலை அப்படின்னு அவளுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போது கோபமாக வந்து ஜீசஸ்கிட்ட கேட்குறான், என்னை தனியாக அப்படி விட்டுட்டு அவள் வந்திருக்காளே, அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? நீங்கள் அதை கேட்க மாட்டிங்களா? அவளை அனுப்பி வைக்க மாட்டிங்களா வேலை செய்கிறதுக்கு? நான் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு வந்து புலம்புறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அது ஆனால் தேவையானது என்ன தான், ஒன்று தான்,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்கிறார். அப்போ மார்த்தாளுக்கு வந்து அப்பவும் கோபம் தான் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அவளுக்கு வந்து அது புரியலை. இயேசுவும் போய் நீ ஹெல்ப் பண்ணுன்னு மேரியை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் வந்து சொன்னால் கூட அவர் அவள் அது நல்லது தான் செய்கிறார், நீ தான் அப்படி போட்டு கவலைப்படுற அப்படின்னு நம்மளை தான் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு மார்த்தாவுக்கு கோபம் தான் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுமே வந்து ஒரு வேளை யோசித்து பார்த்தா அப்படி தான் தோணும். ஆனால் ஆண்டவர் சொன்னது உண்மை. இப்போ நம்ம நிறைய நிறைய என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டு காரியங்களை செய்கிறதுக்கு, ஒரு வேளை நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை நம்ம வீட்டில் ஏதோ கல்யாணம் அப்படிலாம் வரும்போது, நம்ம எல்லாத்துக்கும் ஆலோசனை அவரை கேட்குறதில்ல. என்ன பண்ணுறோம், நம்மளாவே இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், அவங்கள அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும், அவங்கள செய்ய சொல்லணும், பணத்துக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாமே நம்மளே பிளான் பண்ணுறோம். அவர் அதுக்கு தான் சொல்கிறாரு, மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம வந்து கேட்கும்போது அவர் எல்லாமே சூப்பராக நடத்துவார். நான் அனுபவித்து சொல்கிறேன், அது கேட்காமல் நானாக செஞ்சப்போ எப்படியெல்லாம் சொதப்பினேன், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கிட்ட உட்காந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். வந்து நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம், வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அப்படியும் இருக்காது, கூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேலை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம காரியங்களுக்காகவே வந்து அவருடைய பாதத்தில் உட்காந்து அப்பா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் நம்ம ஒன்று ஒன்றையும் கேட்டு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் பார்க்கும்போது நம்ம அமைதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஆனால் வேலையெல்லாம் ஈஸியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறாரு, நம்ம வந்து எவ்வளோ நேரம் அவரோட செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஹெய்டி பேக்கர்னு நம்ம அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க, ஒரு லேடி. அவங்க வந்து மொசாம்பிக், அந்த ஆப்பிரிக்கன் தீவுகளில் வந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்க போகிற இடங்கள்லாம் வந்து சிக்னஸ் ஃப்ரீ ஜோன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாம், அந்த அளவுக்கு எல்லோரும் சுகமாவாங்களாம். அப்போது திடீர்னு அமெரிக்காவில் கான்ஃபரன்ஸ்லேயும் பேசுவாங்களாம், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். அவங்கள கேட்டால் அதான் சொல்லுவாங்களாம், எனக்கு வேலை அதிகமாக அதிகமாக நான் வந்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ற டைம் அதிகமாக்கிடுவேன், இன்றைக்கி வந்து நான் ஒரு 5 hours நான் ஊழியம் செய்யணும், இந்த இடத்துக்கு போகணும், இதெல்லாம் செய்யணுன்னா அப்போ நான் ஆண்டவரோட இன்னும் அதிகமாக நிறைய டைம் உட்காந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். அப்படி செய்யும்போது எல்லாம் ஈஸியாக நடக்கும். ஹீலிங்லாம் வந்து எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக சுகமாயிருவாங்க. அதையே நானாக ட்ரை பண்ணேன்னா ஒன்றுமே நடக்காது. இது நான் அவர்கிட்ட விட்டுட்டு அவரை செய்ய சொல்லிட்டு நான் அமைதியாக அவர் பாதத்தில் காத்திருப்பேன், அவர் தோல் மேலே சாஞ்சு ஜாலியாக இருப்பேன். ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் செய்வார். அதனால் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்கிறதே ரொம்ப டஃப்பு. அதில் ஒரு லேடி இவ்வளோ கூலாக எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க அதான் சொல்கிறாங்க, அந்த ரகசியமே அதுதான், நான் எவ்வளோ டைம் ஆண்டவரோடு இருக்குன்னா அவ்வளோ டைம் ஆண்டவர் எனக்காக வேலை செய்கிறாரு, எல்லாத்தையும் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்முடைய லைஃப்லேயும் எதெல்லாம் வந்து முடியாது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அவர்கிட்ட தூக்கி போட்டுட்டு நம்ம ஜாலியாக இருந்தோன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நானும் செய்கிறேன் அப்படின்னு உள்ளே பூந்தால் தான் பிரச்சனை. நம்ம நிறைய நேரம் அதான் செஞ்சு சொதப்புறோம், நம்மளால் முடியல ஆனாலும் என்னத்தையோ இழுத்து போட்டு நானும் கொஞ்சம் செய்யணும்ல அப்படின்னு செஞ்சு தான் சொதப்புறோம். அதுக்கு தான் மரியாதை மாதிரி அமைதியாக ஒரு வேலையும் செய்யலான்னு பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்காக வேலையும் செய்யக்கூடாதுன்னு இல்லை, வீட்டில் எல்லாத்தையும் செய்யணும், செய்கிறது ஈஸியாக செய்யலாம். வந்து மற்ற நாள் 2 hours கிச்சனில் நின்ன மாதிரி இருக்கும், ஒரு வேலையும் ஆன மாதிரி இருக்காது. ஆனால் ஆண்டவரோடு உட்கார்ந்துட்டு அங்கேயும் போய் ஆண்டவரே என்ன செய்யணும், என்ன பண்ணலாம், இதே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சூப்பராக பிளான் பண்ணி தருவார். அப்போ வேலை 1/2 hour முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும்.
அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து ஆண்டவரோடு இருக்கிறதுல நமக்கு கிடைக்கிற பெரிய முக்கியமான விஷயமே அதுதான். அப்போது நம்ம நிறைய டைம் அதை விட்டுட்டு நம்மளாக செய்கிறதுனால தான் பிரச்சனை ஆகுது. இப்போவும் நம்ம வந்து நம்மளுடைய சொந்த காரியங்கள், நான் வந்து கிச்சனை பற்றியே சொல்கிறேன்னா, நான் மார்த்தாவை பற்றி ஆண்டவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன். நமக்கு பெண்களுக்கு மோஸ்ட்லி இப்போ கிச்சனில் தான் வேலை, கிச்சன் வேலை தான் நம்மளுக்கு வந்து டஃப்பாக இருக்கும், சொதப்பலாக இருக்கும், எல்லாமே அங்கே தான். ஆனால் இதையே வந்து மற்ற வேலையிலையும், இப்போது ஆதாம் வந்து ஆண்டவர் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்னு இருக்கு. அப்போ அவனை ஆசீர்வதித்து பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆசீர்வதிச்சு தான் அனுப்புகிறாரு. ஆனால் அவங்க வந்து ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு வேற செஞ்சதுனால, ஏன்னா இது அவங்க அந்த தோட்டத்தை விட்டே வெளியே போக வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த சாபம் கொடுக்கும்போது சொல்கிறாரு, நெற்றி வேர்வை நிலத்தில் விழுற மாதிரி பாடுபடணுன்ட்டு. அப்போது ஆக்சுவலாக ஆண்டவருடைய சித்தம் வந்து நம்ம அப்படி டாயில் பண்ணி அப்படியே கஷ்டப்பட்டு தான் நமக்கு சாப்பாடு அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்த மாதிரி வைக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் அடுத்து ஆதாமிய வலையை உருவாக்கினார். அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும், அவர் ரெண்டே பேரை உருவாக்கி வைக்கிறதுக்கு நாலு நதி உண்டாக்குனார். இப்போ ஒரு நதியை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டேட்டுங்களில் அங்கேயும் இங்கேயும் சண்டை போட்டு கிடக்கிறாங்க. ஆனால் நாலு நதி உருவாக்குனார். அங்கே எல்லா பல மரங்களும் இருந்துச்சு, எதை வேணால் சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணலாம், அப்படி ஜாலியாக இருக்கலாம். அந்த அனிமல்ஸோடலாம் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அந்த மாதிரி இதை விட்டுட்டு இந்த தெரிஞ்சுக்கிட்டதுனால, அவங்க வெளியே போனதுனால, எதன் தோட்டத்தை விட்டு வெளியே போனதுனால என்ன ஆச்சு, அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதான் அதான் முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும்னு இருக்குது. நம்ம ஏதேன் தோட்டத்தில் முள்ளையோ குறுக்கையோ நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே எல்லாமே முள் நெருக்கம் கஷ்டம் அப்படி தான் இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஃப்ரீயாக இரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீங்கள் ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கலாம், வந்து டாயில் பண்ணவே வேண்டாம், கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ அவரோட நம்ம உட்காந்துரு நேரம் செலவு பண்ணும்போது நம்ம காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி செய்யணுமா, அங்கே ஓடணுமா, இங்கே ஓடணுமா, யாரும் ஹெல்ப் இல்லையே, நானாக செய்கிறேனே, நான் அந்த இதுக்கே வேலையே இருக்காது, நேரமே இருக்காது. நம்ம ஃபுல்லாக அவர்கிட்ட உட்காந்துட்டு ரெஸ்ட்ஃபுல்லாக அவர் தோல் மேலே சாஞ்சி அவர் சொல்ல சொல்ல செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் சொல்கிற நானும் உன் கூட சேர்ந்து செய்வேன்றார் அவர். அதுதான் பெரிய சந்தோஷம். நம்ம தனியாக செய்யலை, அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவரோட உட்காந்து பேசி பாருங்களேன். நான் அதுதான் செய்வேன், ஒரு பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டு, அப்போ நீங்கள் இதில் உட்காருங்க, நான் இங்கே உட்காரேன், நம்ம பேசுவோம், ஜபோன்னு சொல்கிறத விட நான் பேசுவோம் அப்படி தான் சொல்லுவேன். அப்போ நம்ம பேசும்போது எல்லாத்தையும் பேசுவோம், வந்து ஆண்டவர்கிட்ட இப்படி தான் பேசணும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அப்படி கிடையாது, அப்பான்னு கூப்பிட்டு பேச ஆரம்பித்தோன்னா அவரும் மகளே மகனேன்னு சொல்லி நம்மக்கிட்ட நல்லா பேசுவார். உட்காந்து நல்லா பேசி காரியங்களெல்லாம் இது பார் இப்படி இருக்குது. அப்போது மரியாள் பற்றி ஒரு இடத்துல போட்டிருக்கு, அவர் சொன்ன ரெவலேஷன்ஸ் எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தான்ட்டு. இப்போ இயேசு வந்து டீச் பண்ணதே வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பரிசு சதுசேர் பண்ணுறதுக்கும் இயேசு டீச் பண்ணதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ அவர் எந்த கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் பார்க்குறாரு, அது எல்லாமே அங்கே டீச்சிங்கில் வந்துடுது. அப்போ அவர் வந்து அப்பாவை வந்து அப்பாவாக பார்க்குறதுனால அவரோட அவுட்லுக்கே வேறு மாதிரி ஆயிடுது. முன்ன உள்ளவங்க என்ன பண்ணாங்க, பிதாவே என்ன பிதாவேன்னு கூட இல்லை, ஆண்டவரே கத்தாவே அப்படி வந்து அவரை ரொம்ப தூரமாக யாரோ மாதிரி பார்த்ததுனால அவங்களால அப்பா கூட உட்காந்து பேச முடியல. ஆனால் இப்போ ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அப்பா நம்மக்கு அவர் சொல்கிறத கேளுங்க அப்படி சொல்லி சொல்லி அவர் நம்மளை நேசிக்கிறாரு, அதெல்லாம் சொல்லி கொடுக்க கொடுக்க அப்போ ஜனங்களுக்குள்ளேயே அப்பா மேலே ஒரு அன்பு பாசம் வர ஆரம்பிச்சுது. அது மாதிரி தான் மேரி உட்காந்து அவர் பாதத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தா.
மாத்தால் அதை தெரியாதனால்தான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருந்தாள். கடைசி சாப்பாடு என்ன பண்ணான்னு தெரியல, சொதப்பினாலா ஒழுங்காக செஞ்சாலா தெரியல. அதனால் நம்ம எது செஞ்சாலும், சாப்பாடு தான் இல்லை, எது செஞ்சாலும் நம்ம பிஸ்னஸாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், மற்ற எந்த காரியமாகவும் இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலையாக இருக்கட்டும், எல்லாமே கூட அவர்கிட்ட கேட்டு, அப்பா இன்றைக்கி நான் என்ன செய்யணும், இந்த ஒரு டாஸ்க் வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா அவர் அழகாக கற்றுக் கொடுப்பாரு. நம்ம அதை செய்யும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஹாலலூயா அப்பா, இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் நிறைய டைம் உங்கள் பாதத்தில் செலவு பண்ணும்படி எங்களை கொடுக்குறோம்ப்பா. தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இல்லாமல் உங்கள் பாதத்தில் வந்து உட்காந்து உங்கள் மேலே சாஞ்சு உட்காந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை செஞ்சு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஈஸியாக நடத்துறதுக்கு நீங்கள் இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. அதை எல்லாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வேண்டிய கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.